கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் லவ் பர்ட்ல இருந்து ரொம்பவே முக்கியமான நபர்கள், அதாவது விஜய், அர்ச்சனா, அதுக்கப்புறம் நிஷா, பயங்கரமாக கொந்தளிச்சு கத்துறாங்க. எதுக்கு, என்ன காரணம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள லவ் ஸ்ட்ராட்டஜி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அன்புனால வீக் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தான் பக்கம் வச்சுக்கிட்டு டஃபான கண்டஸ்டன்ஸ் வீழ்த்துறதா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே. சோ அதன்படி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப ஒரு டாஸ்க்ல விஜய் அர்ச்சனா பயங்கரமா கொந்தளிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறாங்க. எதுக்கு, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க பேசுறத வச்சு பார்க்கும் பொழுது தன்னுடைய அப்பாவோடைய இறப்பை பத்தி யாரோ பேசியிருக்காங்க. அதை கேம்குள்ள எதுக்கு கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அர்ச்சனா பேசுறாங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அர்ச்சனா வந்துட்டு பெரிய டிராமா குயின், இப்ப வந்துட்டு பயங்கரமா அழுது சீனை போட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி எல்லாம் கத்துறாங்க. இந்த மாதிரி டிராமாவெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா தன்னுடைய அப்பாவுடைய இறப்பை பத்தி அந்த இடத்துல பேசுறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது யாரா இருந்தாலும் கோபம் வரும். அப்படி விஜய் அர்ச்சனா வந்துட்டு கோவப்படுறதுல நியாயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா யார் அதை பேசுனாங்க அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல. இதுல ரியோ, நிஷா இவங்க மேலையும் கோவப்படுறாங்க, பாலா மேலையும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆக்சுவலா ரியோ வந்துட்டு அவன் பேசுனது தப்புதான்க்கா, அதை திரும்பி வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ பாக்கல ரியோ, உனக்கு அது உண்மை என்னன்றது தெரியாது, நீ விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நிஷா வந்துட்டு நான் தான்க்கா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னா என்ன நிஷா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாலாஜி, என் மேல கோவப்படாதீங்க, நான் சொன்னது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது ஜஸ்ட் கேம் தானக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு விஜய் அர்ச்சனா, என்னுடைய அப்பாவுடைய இறப்பை பத்தி பேசுறது கேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துனாங்க. நேற்று தான் வந்துட்டு பாலாஜி, ஆரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் அர்ச்சனாவுடைய குரூப் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா விஜய் அர்ச்சனாவை மொதல் உடைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லவ் பெட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அதன்படி நடந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் நிஷா அவர்களை வச்சு பார்ப்போம், அவங்களும் பயங்கரமாக கத்துறாங்க. அதாவது ராஜாவின் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்க டாஸ்க்ல ஆரி வந்து சொல்லி இருந்திருக்கிறார் போல. நீ எப்படி அப்படி சொல்லலாம், இதுதான் உன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஆரி கிட்ட போய்கிட்டு ரொம்பவே கேவலமா கத்துறாங்க. ஜித்தன் ரமேஷ்க்கு எல்லாருமே வந்துட்டு பணிவுடை செய்யறாங்க. முக்கியமா ஜித்தன் ரமேஷ் ஒரு இடத்துல பேசும் பொழுது, நான் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காமிக்கிறதுக்காக தான் வந்தேன், என்னுடைய அப்பாவுடைய பேரும் என்னுடைய தம்பியோடைய பேரும் இந்த இடத்துல வரக்கூடாது, அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல நான் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனா இங்க வந்து அவங்களுடைய அப்பா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கான மதிப்பை கொடுக்கறதா நினைச்சு விஜய் அர்ச்சனா அவருடைய துணியை துவைக்கிறது, அவருக்கு பணிவிடை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு விஜய் அர்ச்சனாவும் நிஷாவும் பண்றாங்க. இதை ஆரி வந்துட்டு தட்டி கேட்கிற விதமா ராஜாவின் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனேயே ஜித்தன் ரமேஷ்க்கு கோபம் வருதோ இல்லையோ நிஷா பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாஸ்க்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் உன் வேலையா, எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஆமா நீங்க பண்றதெல்லாம் வந்துட்டு தப்புன்றதை என்னாலதான் சொல்ல முடியும், ஏன்னா நான் தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி சொல்றாரு. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ ஒன்னும் பாக்க தேவையில்ல, அங்கங்க கேமரா இருக்கு, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குறாங்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மிரட்டுறாங்க. ஆரி இப்பதான் வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. உண்மையிலே பார்த்தோம்னா குரூப்பிசமா விளையாடுற நிஷாவுக்கு, அதுவும் இன்னொருத்தரை பத்தி பேசும்போது இவ்வளவு தூரம் கோவம் வருதுன்னா, தனக்காக விளையாடுற ஆரிக்கு எவ்வளவு தூரம் கோவம் வரணும்னு பாருங்க. ஆனா நிஷா வந்துட்டு அதுக்கு மேல பயங்கரமா கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஜித்தன் ரமேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நிஷா தனக்காக பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஆரி ஜித்தன் ரமேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் உங்களை பத்தி பேசினா நீங்க என்கிட்ட பேசணும், அதை விட்டுட்டு உங்களுக்காக எதுக்கு இவங்க பேசுறாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க பேசுங்க, இவங்களுக்கு பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. ஜித்தன் ரமேஷ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ இண்டிவிஜுவல் கேம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க எல்லாம் விளையாடல அப்படின்றது இந்த இடத்துல நிரூபணமாகுது. இது அவங்களுக்கு முதல் தெரிய வைக்கணும் அப்படின்றதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிஷா அவர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பா மக்களுடைய ஓட் அப்படின்றது ரொம்பவே கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க பண்ற இந்த குரூப்பிசம், அன்பேர் கேமுக்காக ஆரிக்கிட்ட கோவப்பட்டு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.